தற்போது விசிட் மற்றும் சுற்றுலா விசாவில் அபுதாபிக்கு வர எத்திகாட் விமான நிறுவனம் அறிவித்துள்ள அறிவிப்பு குறித்தும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் செய்திகள் குறித்தும் காணலாம் செய்திகளை முழுமையாக காணுங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொற்று நோயால் புதிதாக இருநூற்று எழுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டாக உள்ளது என அமைச்சகம் அறிவித்துள்ளது மேலும் இந்நோயிலிருந்து புதிதாக தொண்ணூற்றி நான்கு நோயாளிகள் மீண்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி இரண்டாக உள்ளது என அமீரகத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமீரகத்தில் சில நாட்களாக தொற்று நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதற்கு காரணம் அமீரக வாழ் மக்கள் தொற்றுநோய் நடவடிக்கைகளை சரியாக பின்பற்றவில்லை எனவும் இதனால் நாம் அனைவரும் தொற்றுநோயின் இரண்டாம் நிலையை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவோம் என தேசிய அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைமை இயக்குநர் அல் எச்சரித்துள்ளார் மேலும் தொற்றுநோய் அதிகம் இருக்கும் இடங்களில் மீண்டும் தேசிய கிருமிநிக்க சுத்திகரிப்பு பணிகளை துவங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் சமீபமாக தொற்றுநோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் கூட்டமாக ஒன்று சேர்வதை தவிர்த்தல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சகம் மருந்து பொருட்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஐந்து முதல் பதினைந்து சதவிகித தள்ளுபடி நடைமுறையை கைவிடுமாறு மருந்தகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது பல்வேறு மருந்தக கிளைகளை கொண்ட மருத்துவ அமைப்பை பார்வையிட்ட சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் உயரதிகாரி மருந்துகளுக்கு தள்ளுபடி வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள விலையின் அடிப்படையிலேயே மருந்துகள் விற்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் அமீரகத்தின் அடையாளம் மற்றும் குடியுரிமைக்கான பெடரல் ஆணையம் விசிட் மற்றும் சுற்றுலா விசாவில் அபுதாபி வர தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கடந்த வாரம் அறிவித்திருந்தது இந்நிலையில் தற்போது அபுதாபியை சேர்ந்த விமான நிறுவனமான எத்திகாட் விமான நிறுவனமும் தனது வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்குதார நிறுவனங்களுக்கு விசிட் மற்றும் சுற்றுலா விசாவில் மக்கள் அபுதாபி வர தடை விதிக்கப்பட்டிருப்பதாக நினைவுபடுத்தியுள்ளது மேலும் அந்நிறுவனம் கூறுகையில் அமீரக குடியிருப்பாளர்கள் மட்டுமே தற்போது அபுதாபி வரலாம் எனவும் துபாய் உள்ளிட்ட வேறு எமிரேட்டுகளில் விசா மற்றும் சுற்றுலா விசாவை வைத்திருப்போர் அபுதாபி நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் தொண்ணூத்தி ஆறு மணி நேரம் செல்லுபடியாகும் டிரான்சிட் விசா மூலம் அபுதாபி வழியாக பயணிப்போருக்கு இந்த நடைமுறையில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நன்றி